ஹல்லேலூயா. கோபம், வேதம் சொல்லுகிறது கோபப்பட்டாலும் என்ன பண்ணக்கூடாதா? கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஆமா, ஒரு சிங்கத்துக்கு எப்ப கோபம் வரும்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா சிங்கத்துக்கு எப்ப சிஸ்டர் கோபம் வரும்? பசி எடுக்குமாதா? புலியே பசி எடுத்தாலும் புல்ல திங்காதுன்னா சிங்கம் திங்குமா? சிங்கத்துக்கு கோபம் வரும் எப்ப தெரியுமா? அது இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அது மேல ஒரு சின்ன சிட்டு குருவி வந்து உட்காருமா. உண்மையா சொல்றேன், குருவி வந்து உட்கார்ந்தது சிங்கம் இப்படி திரும்புமா, மறுபடியும் குருவி பறந்துடும், மறுபடியும் இப்படி உட்காந்துருக்கும், மறுபடியும் அந்த குருவி வந்து, அந்த குருவி சும்மாவா இருக்கும்? இதுக்கு மறுபடியும் கோபம் வரும். தேவ பிள்ளையா இருக்கிற நீ கோபப்படணும் பிசாசுடைய பெரிய திட்டமே. நீ இமோஷனலா வெளியில வரக்கூடாது, நீ ஸ்பிரிச்சுவலா தான் வெளியில வரணும். உன் இமோஷன்ஸ் பேசக்கூடாது, உன் சரீரம் பேசக்கூடாது, உன்குள்ள இருக்கிற மாம்சம் பேசக்கூடாது. இது சோதனையின் காலம். This is time of testing. என் கத்தர் நினைச்சா உனக்கு அப்பமே தண்ணியை கொடுக்க என்ன அவருக்கு தெரியாதா இல்ல அவருக்கு முடியாதா? அவருக்கு தெரியும், அவருக்கு முடியும், ஆனால் உன்னை சோதனைக்குள்ளே கொண்டு போகிறார். அதான் யோபு சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட சோதிக்கப்பட நானோ சுத்த பொன்னாய் வெளியில வருவேன்.